ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்கின்றார், உண்மையாகவே நாட்டில் இலங்கையில் தமிழ் பௌத்தர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு கூறட்டுமா அல்லது நீங்கள் எனக்கு வரலாறை கற்பிக்கின்றீர்களா என்று ஒரு சவால் விழுக்கிறார். என்ன நிச்சயமா இருந்திருக்கிறார்கள், பௌத்தர்களாக மட்டுமே இல்லை, பௌத்த சங்கங்களுக்கு தலைவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. சங்கமித்ரா, புத்தமித்ரா, வஜ்ரபோதி, அனுராதா, தர்மகீர்த்தி, குபலன்கா, இவங்க அத்தனை பேருமே இலங்கையோட புத்த மத சங்கத்துக்கு தலைவர்களாக இருந்த தமிழர்கள். சங்கமித்ரா உட்பட தமிழர்கள் இது வரலாற்று ஆதார குறிப்புகள் நூல்கள்லயே இருக்குது. அப்ப புத்த மதம்ங்கிறது அது சிங்களர்களோட மதம் இல்ல, பெரும்பான்மை சிங்களர்களால் பின்பற்றப்பட வேண்டிய மதமாக இருக்கலாமே தவிர, புத்தருக்கு உரிமை கொண்டாடக்கூடிய உரிமையே நம்ம தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் தான் இருக்கிறது. இன்னும் இந்தியாவிலும் புத்த மதம் பின்பற்றப்பட்டிருக்கிறது, இன்னும் சிலரால் பின்பற்றப்பட்டு வருகிறது, தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புத்தர் வழிபாட்டு மதங்கள்லாம் இன்னும் இங்கே இருக்குது. இருந்தாலும் இந்த மதத்துக்குள்ள அரசியல் புகும்போது தான் வந்து இவங்களுக்குள்ள வேறுபாடு வந்திருக்கு. சிலர் பேசுவார்கள், பெரும்பாலும் பேசுவார்கள், இது வந்து புத்த பெருமானுக்குரிய நாடு, பௌத்தர்களுக்குரிய நாடு, புத்த பெருமான் இந்த நாட்டிற்கு வந்ததை போன்றுதான் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன உண்மையாகவே புத்த பெருமான் இலங்கைக்கு வந்தார்? புத்த பெருமான் காஞ்சிபுரத்துக்கே வரலங்கிற மாதிரி தகவல் இருக்கு. இந்த மகிந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, சங்கபோதி வம்சம், இந்த மாதிரி பல வம்சத்தை சேர்ந்தவர்கள் அங்கே ஆட்சியாளர்களா இருந்தா கூட, பெரும்பாலான காலகட்டங்கள் அந்த நாடுகளை வென்று தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் இல்லையா? இதை ரொம்ப யோசிக்கணும். நீங்கள் சோழர்களாகட்டும் பாண்டியர்களாகட்டும், அதுவும் சோழர்கள்னால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வேப்பங்காயாக கசக்கும், அதனால தான் புளியை கண்டாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், வேறு எந்த அடையாளத்தையும் சொல்லலை. அவங்களுக்கு சோழர்களோட கொடி வந்து புலிக்கொடி தானே, அதனால் புளியை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்றும் இணைந்திருக்கின்றோம் லங்காஸ்ரீயின் காலம் நிகழ்ச்சியின் ஊடாக. காலம் நிகழ்ச்சி என்னவென்று பார்த்தால், இலங்கையில் பேசப்படுகின்ற வரலாறு ரீதியான பிரச்சனைகள், வரலாறு தெரியாதவர்களுக்கு நாங்கள் இருக்கின்ற வரலாறை, எழுதப்பட்ட வரலாறை, பொதுவாக உலக வரலாறு என்ன சொல்கின்றது, இலங்கையின் ஆரம்ப காலம் தொடர்பில் உலக வரலாறு என்ன சொல்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த காலம் நிகழ்ச்சியின் வாயிலாக பேசி வருகின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்தும் பேசி வருபவர் தான், நீங்கள் கடந்த இரண்டு பாகங்களிலும் பார்த்திருப்பீர்கள், தெளிவான விளக்கங்களை, எங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்து உலக வரலாறு, பொது வரலாறு என்ன சொல்கின்றது என்பது தொடர்பில் எங்களுக்கு தொடர்ந்தும் விளக்கம் தந்து கொண்டிருக்கின்றார். இந்தியா சென்னையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர், தொலைக்காட்சி நெறியாளர், வரலாற்று ஆர்வலர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தான் எங்களோடு தொடர்ந்தும் இணைந்திருக்கின்றார். அதே போல் இன்று மூன்றாம் பாகத்தோடும் அவர் தான் எங்களோடு இணைந்து, இன்றைய தினம் நாங்கள் பேசவிருப்பதான் இலங்கையில் தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்களா, அவர்கள் தொடர்பில் தான் நாங்கள் போகின்றோம். காரணம் என்னவென்று பார்த்தால், அண்மையிலே ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தின் போது தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அதே போல் ஜனாதிபதி அவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறிய விடயம்தான் தமிழ் பௌத்தர்கள் குறித்து ஒரு விடயத்தினை பேசியிருந்தார். ஆகவே இந்த கூட்டுக்கு பின்னால் என்ன இருக்கின்றது, இதன் பின்னால் இருக்கின்ற வரலாறு என்ன, உண்மையாகவே தமிழ் பௌத்தர்கள் எந்த காலத்தில் இருந்தார்கள், அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள், ஆகவே இங்கு இந்த பிரச்சனைகள் ஆரம்பமானது, தமிழர்கள் பௌத்த மதத்தை வெறுத்தார்களா அல்லது சிங்களவர்கள் தமிழர்களை வெறுத்தார்களா, இவ்வாறு ஒரு குளறுபடி இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆகவே உண்மையாக உலக பொது வரலாறு இலங்கையின் ஆரம்ப காலம் பற்றி என்ன சொல்கின்றது என்பது தொடர்பில் தான் நாங்கள் இந்த காலம் நிகழ்ச்சியின் மூன்றாம் பாகத்தில் விவரமாக பேசப் போகின்றோம். ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களோடு பேசலாம், அவரிடம் கேள்விகளை கேட்போம், அவர் எங்களுக்கு பொதுவான விளக்கத்தினை தருவதற்கு தயாராக இருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நம்ம தொடர்கள்ல வரக்கூடிய அந்த கமெண்ட்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவா இருக்கு. அண்ணா நூறாண்டு வாழ்கன்னு கூட சிலர்கள் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மகிழ்ச்சியா தான் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமா இருக்கு, தவறுகள் நேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால, அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
உண்மைதான், உண்மையாகவே நாங்கள் இப்பொழுது ரெண்டு பாகங்களை வெளியிட்டிருக்கின்றோம் காலம் நிகழ்ச்சியில். குறிப்பாக இலங்கையின் ஆரம்ப காலத்தில், அதாவது ஆதி குடிகள் யார் என்று ஆரம்பித்து இன்று இலங்கையின் பகுதி பகுதியாக வரலாற்றை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தெளிவான விளக்கத்தை நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். முதலாவதாக நாங்கள் இப்பொழுது புதிய நேயர்கள் இந்த மூன்றாவது பாகத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே உங்களை பற்றிய இந்த மூன்றாவது பக்கத்தில் ஒரு சிறிய அறிமுகத்தை நீங்கள் வழங்குவது சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது முதல் எபிசோட்லயே, முதல் பாகத்திலேயே சொல்லியிருக்கேன், என்னுடைய பெயர் ராஜேந்திரன். அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாகவும் தற்போது மயிலாடுதுறை மாவட்டமாக இருக்கக்கூடிய பூம்புகாருக்கு அருகில் என்னுடைய பிறந்த ஊர். அது முற்கால சோழர்களின் தலைநகர். அடிப்படையில் பத்திரிகையாளராக இருந்து அதற்கு பிறகு தனியார் தொலைக்காட்சிகள், குறிப்பாக சன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி, மக்கள் தொலைக்காட்சி போன்ற பிரபலமான தொலைக்காட்சிகளில் செய்தியாளர், செய்தி வாசிப்பாளர், அப்புறம் நிகழ்ச்சி தொகுப்பாளர், நெறியாளர், இப்படி பல பொறுப்புகளை வகிச்சிருக்க, தொடர்ந்து வரலாற்று மேலே உள்ள ஆர்வத்தினால தொடர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் வரலாறு, தமிழக வரலாறு, வரலாற்றில் சில மீட்டுருவாக்கம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணியிருக்கேன். அதனால அது என்ன அறியாமலே அது வரலாற்று மேலே ஒரு ஆர்வம். வரலாற்றில் சில தகவல்களை திரிக்கக்கூடாது, அப்படி திரிக்கப்பட்ட தகராறுகள் நிறைய உடைச்சிருக்கும். பல்வேறு நண்பர்களோட உதவிகளோட சில தகவல்கள் வந்ததுன்னா அதை உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கு பின்னாடி தான் தெரியப்படுத்தணும். அடுத்தது வந்து சொல்லக்கூடிய எதையுமே சுவையா சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவமாக வாங்கியிருக்கிறதுனால இலங்கை வரலாறை பற்றி பேசும்போது ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்னது தான், இலங்கை வரலாறும் தமிழக வரலாறையும் பிரித்து பார்க்க முடியாத வரலாறுகள். அதனால என் மகிழ்ச்சியாக நான் வந்து இந்த தொடரில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக ராஜேந்திரன் ஐயா, இப்பொழுது பொதுவாக சிலருக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி இருக்கின்றது. இலங்கையின் வரலாறு என்று பார்த்தால் அது மகாவம்சத்தில் இருந்து எழுதப்பட்ட வரலாறைத்தான் இலங்கை மக்கள் நம்பிக்கொண்டு பின்தொடர்ந்து வருகிறார்கள். இதுதான் நடந்தது என்று மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதுதான் உண்மையாகவே நடந்தது என்று மக்கள் மத்தியில் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் நீங்கள் தெரிவிக்கும் போது பல புதிய விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது, திரு ராஜேந்திரன் ஐயா இந்த வரலாறை எங்கிருந்து அவர் தெரிந்து கொண்டார், எவ்வாறு அறிந்து கொண்டார், அவர் எப்படி இந்த மகாவம்சத்தில் இருப்பதை மாற்றி கூறுவார் என்ற ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. இதற்கு நீங்கள் ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்து விட்டு நாங்கள் இன்றைய கேள்விக்கு செல்லலாம். ஆமா, கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும். வரலாற்றையும் புராணத்தையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் நமக்கு வேணும். வரலாறுகள்ங்கிறது ஆதாரங்கள் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு ஒன்று. அதுல சில திரிபுகள் இருந்தா கூட பிற்காலங்களில் வரக்கூடிய, குறிப்பா வரலாற்றுக்கு சொல்ல போனீங்கன்னா, கல்வெட்டுக்கள் முக்கியமான ஆதாரம், நாணயங்கள் இரண்டாவது ஆதாரம், செப்பேடுகள் மூன்றாவது ஆதாரம். இதையும் தாண்டி அந்த காலகட்டத்தை வெளிக்காட்டக்கூடிய இலக்கியங்கள், அதோட படைப்புகள், இது தொடர்பானவற்றை வச்சு தான் வந்து இந்த வரலாற்றை வந்து ஆய்வு பண்ண முடியும். இப்போ நீங்கள் மகாவம்சத்தை வச்சு எப்படி இலங்கையோட வரலாற்றை ஏன் எழுதக்கூடாது, அதை அப்படியே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, இதே இந்தியாவில் எடுத்துக்கோங்களேன், இங்கே வந்து மிகப்பெரிய இதிகாசங்கள், காப்பியங்கள் இந்தியா முழுமைக்கும் பரவி இருக்கக்கூடிய, அனைவராலும் நன்கு அறியப்பட்டிருக்கக்கூடிய ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வைத்துக்கொண்டு இந்திய அரசியலை எழுத முடியுமா, இந்திய வரலாற்றை எழுத முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இதே போல உலக நாடுகள் பலவற்றிலும் மதங்களை சார்ந்து, மக்கள் நம்பிக்கையை சார்ந்து இது மாதிரியான புராணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இங்கே சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது இந்தியாவோட வரலாறு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகம் பின்னாடி சில வரலாறுகளை உறுதிப்படுத்தியிருக்கு. முதன் முதல்ல அசோகருடைய தூண் தான் வந்து முதல் ஆதாரம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பெற்றிருக்கும் போது. அப்போ அவன் தான் என்ன சொல்கிறான், அந்த தூணில் சேர சோழ பாண்டியர்கள், சத்தியபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே எழுதப்பட்ட புராண வரலாறுகள்லாம் உடைக்கப்படுது. அதன் பிறகு சிந்து சமவெளி நாகரிகத்தை கூடிய அந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வரலாறுகள்லாம், இதற்கு முன்னாடி இந்திய வரலாறு எப்படி பேசப்பட்டது உலக அரங்கத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, வெறும் புராணங்களும், இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழி தான் வந்து இந்தியாவோட நாகரிக மொழி, இந்தியாவில் எல்லா மொழிக்கும் அதுதான் தாய், அதுதான் வந்து புராணங்கள் தான், ரிஷிகளும் ஆன்மீகங்களும் இணைந்தது தான் இந்தியாவோட வரலாறுங்கிறது முற்றிலுமாக துடைக்கரிக்கப்பட்டிருக்கிறது. நாம சில விஷயங்களை ஆன்மீகத்தை பிடிச்சிட்டு ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட, ஏன்னா காலாகாலமா நம்ம மனசாட்சியில சில விஷயங்கள் மனசுல பதிஞ்சிருக்கும், சடங்கு சம்பிரதாயங்களை புறக்கணிச்சிட்டு நம்மளால அந்த சமுதாய சூழல்கள், குடும்ப சூழல்கள்ல விளக்க முடியாது, அதனால நமக்கு சில இடையூறுகள் இருந்திருக்கலாம். ஆனால் வரலாறுங்கிறது வேற. அறிவியல் எப்படி நிரூபிக்கப்பட்டவற்றை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளுமோ, வரலாறு எப்படினால் ஆதாரங்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும்.
இப்போ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, கிரேக்க நாட்டு புராணம், இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள், எல்லா மதங்களுக்கும் ஒரு ஒரு புராணம் இருக்கும், ஒரு ஒரு கதைகள் இருக்கும். அதை வச்சுட்டு அந்த நாட்டோட வரலாற்றை எடுக்கக்கூடாது. நவீன யுகம் இன்னைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கலாம், மகாவம்சத்தோட வரலாறு தான் இலங்கை வரலாறுன்னு பேசலாம், ராமாயணமும் மகாபாரதம் தான் இந்தியாவோட வரலாறுன்னு பேசலாம். ஆனால் உலக அரங்கு, ஆராய்ச்சி அரங்கு, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கார்பன் ரேடியேஷன் டேட்டிங், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சி ஆகணும், இதெல்லாம் இருந்தால் தான் ஒத்துக்க முடியும். அப்போ வரலாற்று பதிவுகள் சில வந்து சில தகவல்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காம இருந்திருக்கலாம், ஆனால் அது காலப்போக்கில் கிடைக்கும். இப்படி தான் ஏற்றுக்கணும். அதனால் ஒரு நாட்டோட புராணத்தை வச்சுக்கிட்டு அந்த நாட்டோட வரலாறு எழுதுறதுங்கிறது, இது என்ன சொல்கிறது, பாட்டி வந்து நிலாவில் வந்து பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கிறத ஏற்றுக்கிற மனப்பான்மை தான். ஆகவே இப்பொழுது நீங்கள் கொடுத்த விளக்கத்தில் எங்களுடைய புதிய நேயர்களாக இருக்கலாம், அதாவது காலம் நிகழ்ச்சியின் புதிய நேயர்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கடந்த இரண்டு பாகங்களையும் பார்த்துக்கிட்டாக இருக்கலாம், ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். நிச்சயமாக வரலாறு என்பது எழுதப்பட்டிருக்கலாம், அது எழுதப்பட்டு மாற்றப்பட்டிருக்கலாம், ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு விதமாக வரலாறுகள் மாறப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையான தத்ரூபமான உண்மை நிலவரம் என்ன என்பது தொடர்பாக தான் உலக பொது வரலாறு சொல்கின்றது. ஆகவே அது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்தியாவில் இருந்து திரு ராஜேந்திரன் ஐயாவை இணைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். ஐயா, திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு தெரிந்திருக்கும், அண்மையில் நான் இப்போது அறிமுகத்தில் கூட சொல்லியிருந்தேன், தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அப்போதுதான் இந்த தொல்லியல் திணைக்களத்தில் இருந்து இப்பொழுது அண்மை காலமாக நிறைய பிரச்சனைகள் நாட்டில் அங்கங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு தமிழ் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு பின்னால் அது சிங்களவர்களுடைய, அதாவது பௌத்த மதத்தினை சார்ந்த வரலாறு கொண்டது என்று கூறி அந்த இடத்தினை சுற்றிகரித்து விட்டு அதனை ஆய்வு செய்வதாக கூறிக்கொண்டு அங்கு ஒரு விகாரையை அமைத்து விடுகின்றார்கள். தற்பொழுது இது பாரிய பிரச்சனையாக நாட்டில் இலங்கையில் தலை தூக்கியிருக்கின்றது. இப்பொழுது ஒவ்வொரு மலைக்குன்றுகளிலும் விகாரைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றது. இது ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய சூழலாகத்தான் காணப்படுகின்றது. சிங்களவர்கள் கூட கேள்வி எழுப்பும் அளவிற்கு இந்த சம்பவம், இந்த விடயம் மாறியிருக்கின்றது. ஏன் எதற்கு இவ்வளவு விகாரைகள், என்ன காரணத்திற்காக இவர்கள் இவ்வளவு விகாரைகளை அமைக்கின்றார்கள், ஒவ்வொரு விகாரைக்கும் பாரிய அளவான ஏக்கர் கணக்கான நிலங்களை ஒதுக்கிக் கொள்கின்றார்கள். ஆகவே இது தற்பொழுது ஒரு பாரிய பிரச்சனையாக பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இதை பற்றி தான் அன்று ஜனாதிபதி மாளிகையில் பேசப்பட்டு வந்தது. அப்பொழுது தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்கின்றார், உண்மையாகவே நாட்டில் இலங்கையில் தமிழ் பௌத்தர்கள் இருந்திருக்கின்றார்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு கூறட்டுமா அல்லது நீங்கள் எனக்கு வரலாறை கற்பிக்கின்றீர்களா என்று ஒரு சவால் விடுக்கிறார். இது தமிழர்கள் மத்தியில், தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. ஆனால் இதன் பின்னால் இந்த அரசியல் இருக்கின்றதா என்பது தொடர்பாக அது எங்களால் பொதுவாக கூற முடியாது. இருப்பினும் அந்த விடயம் உண்மையாகவே என்ன, இலங்கையில் உண்மையாகவே தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்களா, எந்த காலத்தில் இருந்தார்கள் என்பது தொடர்பாகத்தான் நான் உங்களிடம் கேட்கப் போகின்றேன். முதலாவதாக ஐயா, நீங்கள் தான் எங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும், உலக வரலாறு பொது வரலாறு என்ன சொல்கின்றது என்று. இலங்கையில் தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்களா, அவர்கள் பௌத்த மதத்தினையா பின்பற்றினார்கள், என்ன தொடர்பு, உண்மையாகவே இதை பற்றி நீங்கள் ஒரு சிறு விளக்கம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா, அது சொல்லி இருக்கிற கருத்துக்கள்ல தவறு கிடையாது. ஆனா கருத்துல எந்த நோக்கத்துல சொல்லியிருக்காருங்கிறத வேணா மாறுபட்ட கருத்து இருக்கலாம். இப்போ தமிழ் வரலாற்றை வந்து நம்ம முழுமையா பார்க்கும்போது சங்க இலக்கிய காலத்திலேருந்து பார்க்க வேண்டியிருக்கு. சங்க இலக்கிய காலம்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிமு 3 கிமு 6 தான் இந்தியாவோட சமய மறுமலர்ச்சி காலம். வேதங்களை அடிப்படையாக கொண்ட, வைதிக மந்திரங்களை அடிப்படையாக கொண்ட அந்த யாகம் வளர்ப்பது, யாகங்களை உயிர்களை பலியிடுறது, மனிதர்களுக்குள்ள வேறுபாடு, இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இப்படி அடிமைகள், இப்படியெல்லாம் ஏற்றத்தாழ்வு பார்க்கதை எதிர்த்து இந்தியாவில் வந்து ஏற்படப்பட்ட மத இயக்கங்கள், அதோட மறுப்பு இயக்கங்கள், அது ஒரு சிந்தனை மரபாகவும் எடுத்துக்கலாம், பகுத்தறிவு மரபாகவும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தது தான் இங்கே பௌத்தமும் சமணமும். அப்போது பௌத்தம்ங்கிறது இலங்கைக்கு உரிய ஒரு மதமாக பின்பற்றப்படக்கூடிய மதமாக இருக்கலாம். பௌத்தம் உருவான இடம் இந்தியா, அதை மறுக்க முடியாது இல்லையா. கௌதம புத்தர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர், புத்தகையாவை சேர்ந்தவர் தானே, அவர் வந்து மறுக்க முடியாது. அப்போ கிமு 6 வைதிக மதத்துக்கு எதிரான பகுத்தறிவு சார்ந்த இயக்கம் ஒண்ணு உருவாகுது. அப்ப அனைவரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட வேண்டும், எல்லாரும் எல்லா பொறுப்பிலும் இருக்க வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்துறாங்க. உயிர் கொள்ளாமை, அகிம்சை, மற்றவங்களை துன்புறுத்தாமை, ஆடை தானம், கல்வி தானம், மருத்துவ தானம், இப்படியெல்லாம் வரக்கூடிய மறுமலர்ச்சி உருவாகும் போது வைதிக மதம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இழந்து போய் விடுகிறது.
அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாருமே வந்து புத்த மதத்தையும் சமண ஜைன மதம்னு சொல்லுவாங்க, ஆசிவக மதமும் வந்திருக்கு. இந்த மதங்களை தழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. தழுவ ஆரம்பித்த பிறகு அசோகர் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்தியாவோட பெரும்பகுதியை கட்டியாண்ட பேரரசராக விளங்கிய கிமு 100ஆம் நூற்றாண்டு காலத்தில் அங்கிருந்து வரக்கூடிய தூதுக்குழு தான் தமிழகத்துக்கும் புத்த மதத்தை பரப்புகிறது, இலங்கையிலும் புத்த மதத்தை பரப்புகிறது. அப்ப புத்த மதத்தை யார் பின்பற்றி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? இங்க இங்கே தமிழகத்துல பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் 50 காப்பியங்கள் உண்டு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதுல மணிமேகலை அப்படிங்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பிறந்த ஒரு மகள். அவள் புத்த மதத்தை சேர்ந்தவள் தானே. தமிழர்கள் எல்லா மதங்களையும் பின்பற்றி இருக்கிறார்கள், தமிழர்கள் எல்லா மதங்களையும் பின்பற்றி இருக்கிறார்கள், சமய புதுமையையும் கட்டி காப்பாற்றி இருக்கிறார்கள் சங்க காலத்தை பொறுத்த வரையில். அப்போ தமிழர்கள் வந்து புத்த மதத்தை பின்பற்ற இருக்கா இல்லைன்னா இங்க எப்படி வந்து மணிமேகலை அப்படிங்கிற ஒரு காப்பியங்கள் உருவாகி இருக்கும்? ஒண்ணு. அடுத்து இப்ப இது ஒரு காரணமா நீங்க எடுத்துக்கோங்க. புத்த மதம் இப்ப பூம்புகார்ல கொள்ளிய சதுக்க பூதங்கள் எல்லாமே பார்க்கிறோம். கோ இந்த மணிமேகலை அப்படிங்கிற பேரையே நீங்க ரொம்ப எடுத்து பார்க்கணும். தமிழகத்தை பொறுத்தவரை ஐவகை நிலங்கள் தானே, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி தான் எடுக்கிறோம். பாலைங்கிறது ஒரு நிலம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் உரமை திறந்து அது வாடும்போது பாறை என படிமம் கொள்ளும் அப்படிங்கிறது அதோடைய குறிப்பு. அப்ப தமிழகத்துல பாலை நிலம்னு ஒன்றும் கிடையாது. வறட்சி ஏற்படும் போதும் வறண்ட நிலம் ஆகும்போது அது பாலையாவது திரும்ப அது மாறிடும். அப்படி வரும்போது குறிஞ்சிக்கு முருகன் கடவுள், முல்லைக்கு திருமால் கடவுள், மருதத்துக்கு வேந்தன், இப்போ நம்ம இந்திரன் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப கடல் கடவுள் வந்து வருணன், பாலை நிலத்துக்குரிய கடவுள் வந்து கொற்றவை. இதுதான் தமிழர்களோட மூத்த கடவுள். இதுல சிவன் வராரா என்னங்கிறதே தெரியல, தொல்காப்பியத்தில் இந்த குறிப்பே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, பால்வரை தெய்வம்ங்கிறது சிவனை குறிக்கிறதா சொல்றாங்க, பட் சிவன்கிறதுக்கான நேரடி குறிப்புகள் எதுவும் இல்லை. அப்படி பார்க்கும்போது புத்த மதத்தை முழுக்க முழுக்க தமிழர்கள் முழுக்க வந்து கடைபிடித்திருக்கிறார்கள். புத்த மதத்தையும் கடைபிடித்திருக்கிறார்கள், ஜைன மதத்தையும் கடைபிடித்திருக்கிறார்கள், ஆசியோக மதத்தையும் கடைபிடித்திருக்கிறார்கள். ஆனால் பிற்காலத்தில் கலப்பிரர்களுடைய ஆட்சி காலம் வந்து கிமு 270 பிறகு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடங்கும் பொழுது இங்க பக்தி இயக்கங்கள் உருவாகுது. இப்பொழுதுதான் சைவ மதமும் வைணவ மதமும் மிகப்பெரிய அளவில் இங்க செல்வாக்கு பெற்று விளங்குது. வைணவத்தை விட சைவம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு பெற்று விளங்குது. பல்லவர்கள் காலத்திலே அது வேரூன்ற தொடங்கி பிற்கால சோழர்கள் காலத்தில் மிக வலிமையாக இருக்கிறது. அதனால் இங்கே புத்த மத துறவிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், புத்த மதத்தை பின்பற்றியவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆட்சி செய்த மன்னர்கள் வந்து சோழர்கள், பாண்டியர்கள், பெரும்பாலானவர்கள் சைவர்களாக இருந்த போதும் புத்த மதத்திற்கோ ஜைன மதத்திற்கோ அவர்கள் பெரிய அளவுக்கு இடையூறுகள் செய்யாமல் அதற்கும் நிபந்தனைகள் வழங்கி இருக்கிறார்கள். இதுக்கு மிகப்பெரிய உதாரணத்தை நம்ம சொல்ல போனோம்னா, ராஜராஜ சோழன் காலத்துல கடாரத்து அரசன் ஸ்ரீ விஜயதுங்கவர்மனுடைய வேண்டுகோளை ஏற்று நாகப்பட்டினத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூளாமணி விகாரைக்கு ஆனைமங்கலம் என்கிற ஊரை வந்து ராஜேந்திர சோழன் தானமாக வழங்கி இருக்கிறான். ராஜராஜ சோழன் தானமாக வழங்கி இருக்கிறார். அதனால் அவருக்கு பெரும்பள்ளி ராஜராஜ சோழன் என்கிற ஒரு பட்டப்பெயர் உண்டு. அதன் பிறகு ராஜேந்திர சோழன் வந்த பிறகு ராஜேந்திர சோழன் அந்த ஆணையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அவருக்கும் பெரும்பள்ளி ராஜேந்திர சோழன் என்று உண்டு. இப்போ கோவலன் கண்ணகி கதைக்கு வருவோம். இதுக்கு முற்பட்ட கதையில கோவலன் வந்து கோவலனுக்கும் மாதவிக்கும் மகளா பிறக்கிறவ மணிமேகலை. தன்னுடைய மகளுக்கு மணிமேகலைன்னு ஏன் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, புத்த மதத்தோட கடல் தெய்வமாக சொல்லப்படுகிறது மணிமேகலை. அப்ப அந்த மணிமேகலை கடல் தெய்வமாக, அதாவது கடல்ல தத்தளிக்கிறவங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக மணிமேகலை அவங்க சித்தரிக்கிறாங்க. கோவலனுடைய முன்னோர்கள் அவங்க வந்து நகரத்தார் சொல்லுவோம்ல, வணிக சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த வணிகம் செய்து வரும்போது, கடல் வணிகம் செய்து விட்டு வரும்போது நடுக்கடல்ல அந்த மரக்கலன் தப்பி சின்னாபின்னமாகும் போது அவர் வந்து உயிரை காப்பாற்ற போராடும் போது ஒரு தெய்வம் ஒரு கை கொடுத்து காப்பாத்தி நாடு கொண்டு வந்து சேர்த்தது. அந்த தெய்வம் பேரு மணிமேகலை. அதனால என்னுடைய மகளுக்கு நான் மணிமேகலைன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோவலன் கண்ணகிங்கிறவங்க நிச்சயமா புத்த மதத்தை சார்ந்திருக்கலாம் இல்லையா, புத்த மதத்தையோ மற்ற மதத்தையோ சார்ந்திருக்கலாம் இல்லையா. அப்ப அந்த மதங்கள் வந்து சங்க இலக்கிய காலங்கள்ல கிமு, அதாவது கிமு 100 ஒரு 1ஆம் நூற்றாண்டு, அதுக்கு முற்பு 5ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் வரைக்கும் ஜைன மதங்கள், புத்த மதங்கள் இங்க இருந்ததுக்கான ஆதாரங்கள் தொடர்ச்சியா இருக்கு. அப்போ வருணன் அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய கடல் தெய்வம். அதுவே மறந்து போய்
நம்ம நெய்தல் நிலத்தோட கடவுள்னு சொல்லக்கூடிய வருணன்கிறதே மறந்து போய் கடல் தெய்வம்னாலே மணிமேகலை தான் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எழுச்சி பெற்று விளங்கியிருக்குன்னா, அப்ப புத்த மதம் கண்டிப்பாக செல்வாக்கு பெற்ற மதமாக தான் இருந்திருக்கும் தமிழர்கள் பகுதியில. ஒன்று, இதே போல இப்போதான் நம்ம முக்கியமாக உங்களோட கேள்விக்கான விடை காண வரும். தமிழர்களும் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்களா இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருந்திருக்கிறார்கள். பௌத்தர்களாக மட்டுமே இல்லை, பௌத்த சங்கங்களுக்கு தலைவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இலங்கையோட இருக்கு 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 கிபி நான்கு கிபி நான்காம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரையில் எந்தெந்த தமிழர்கள் இலங்கையோட புத்த மத சங்கத்துக்கு தலைவர்களாக இருந்திருக்காங்கிற ஒரு சில பேரை மட்டும் நான் குறிப்பிடுறேன். சங்கமித்ரா, புத்தமித்ரா, வஜ்ரபோதி, அனுராதா, தர்மகீர்த்தி, குபலன்கா, இவங்க அத்தனை பேருமே இலங்கையோட புத்த மத சங்கத்துக்கு தலைவர்களாக இருந்த தமிழர்கள். சங்கமித்தா உட்பட தமிழர்கள் தமிழர்கள் இது வரலாற்று ஆதார குறிப்புகள் நூல்கள்லயே இருக்குது. இன்னும் அடையாளம் சொல்ல போனா நிறைய இதுக்கான அடையாளம் இது கொடுத்து இது சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் இந்த இதெல்லாமே நம்மளால கொடுக்க முடியும். மதம்ங்கிறது தமிழர்கள் எந்த மதத்தையும் புறக்கணிக்கல, எல்லா மதத்துல உள்ள எல்லா நன்மைகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மொழியால் அவர்கள் தமிழர்களாக இருந்தால் கூட மதத்தால் வழிபடு தெய்வங்களால் பல கடவுள்களை இவர்களுக்கு வந்து எப்போதுமே சமய சகிப்புத்தன்மையும் ஏற்புத்தன்மையும் உண்டு. அதனாலதான் இங்க எல்லா மதங்களுமே செல்வாக்கு பெற்று விளங்குது, அது இங்க விளங்கிட்டு இருக்கு. இது மட்டுமல்ல, இப்ப நான் ஏற்கனவே மணிமேகலையிலிருந்து உங்களுக்கு உதாரணங்களை சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்ப சங்க இலக்கியத்துல எல்லா மதங்களுக்குமே தமிழ்ல வந்து காப்பியங்கள் இருக்கு. ஜைன மதத்துக்கு சீவக சிந்தாமணி இருக்கு, கிறிஸ்தவ மதத்துக்கு தேம்பாவணி இருக்கு, இஸ்லாமிய மதத்துக்கு சீராபுராணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. தமிழ் தமிழர்கள் எப்போதுமே மத ரீதியாக யாரையுமே புறக்கணிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் எங்க இருந்தாலும் ஏத்துக்குவாங்க. ஆனால் அதையும் தாண்டிய சிந்தனை தமிழர்களோட சிந்தனை இருக்கு. அதுதான் வந்து தமிழர்களோட சிறப்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு யாரால சொல்ல முடியும்? உலகத்துல மிக உயர்ந்த எதை கண்டாலும் இறக்கப்படக்கூடிய எல்லாரையும் நம்முடைய உறவினராக பார்க்கக்கூடிய அந்த பரந்த மனப்பான்மை இருக்கிறவங்க தானே சொல்ல முடியும். அதனால தமிழர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் சில உதாரணங்களையும் உங்களுக்கு சொல்ல போறோம். இது இலங்கைக்காக நான் சொல்லக்கூடிய உதாரணம். நாளந்தா பல்கலைக்கழகம்ங்கிறது ஒரு காலத்துல மிகச்சிறப்பு பெற்ற பல்கலைக்கழகம் இல்லையா? உலக அளவுல இருந்த பல்கலைக்கழகங்கள்ல அது புத்த மதத்தோட பல்கலைக்கழகம் தானே. அந்த நாளந்தா பல்கலைக்கழகத்துல இங்க வைதீக மதத்துல இப்போ நாம சொல்லக்கூடிய இந்து மதத்துல வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் கல்வி கற்கணும், மற்றவங்களுக்கு கிடையாதுங்கிற சாஸ்திரத்தெல்லாம் அவங்க எடுத்துட்டு அத்தகுதியுள்ள அத்தனை பேருக்கும் கல்விங்கிறத ஒன்று கொண்டு வந்து அந்த புத்தர்களால் ஏற்படுத்தப்பட்ட கல்வி சாலைகள் பாடசாலைகள் வளர்ந்துதான் நாளந்தா பல்கலைக்கழகமாக பீகார்ல இருக்கு. இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சு, அந்த இடத்துல இருந்தது அங்க உருவாக்கப்பட்டது. இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்துக்கு திக்கபாலர், தர்மபாலா போன்ற தமிழர்கள் தலைவர்களாக இருந்து சேவையாற்றி இருக்கிறார்கள், அதுக்கு குறிப்பு இருக்குது. அப்ப புத்த மதம்ங்கிறது அது சிங்களர்களோட மதம் இல்ல, பெரும்பான்மை சிங்களர்களால் பின்பற்றப்பட வேண்டிய மதமாக இருக்கலாமே தவிர புத்தருக்கு உரிமை கொண்டாடக்கூடிய உரிமையே நம்ம தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் தான் இருக்கிறது. அதனால வந்து அவர் சொன்ன கருத்து தவறு அல்ல. புத்த மதத்தை பொறுத்த வரையில் அது ஒரு மதம், அதை எந்த நாட்டிலையும் எந்த நிலப்பகுதியிலையும் நம்ம பின்பற்றலாம். சைனாவில் பின்பற்றுறாங்க, தாய்லாந்தில் இருக்காங்க, பல நாடுகளில் புத்த மதத்தை, இன்னும் இந்தியாவிலையும் புத்த மதம் பின்பற்றப்பட்டு இருக்கிறது, இன்னும் சிலரால் பின்பற்றப்பட்டு வருகிறது, தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புத்தர் வழிபாட்டு மதங்கள்லாம் இன்னும் இங்கே இருக்குது. இருந்தாலும் இந்த மதத்துக்குள்ள அரசியல் புகும்போது தான் வந்து இவங்களுக்குள்ள வேறுபாடு வந்திருக்கு. நீங்க சொன்னீங்க ரணில் விக்ரமசிங்கே வந்து தமிழர்கள் வந்து புத்தர்கள் இருந்திருக்காங்க, கண்டிப்பா அவரு கொடுக்க வேணாம், நம்ம அந்த ஆதாரங்களை நாமளே கொடுக்கலாம். யாராவது அவங்க வந்து மற்ற மக்களை துன்புறுத்தி இருக்காங்களாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். மதத்தின் பெயரால மொழியின் பெயரால யாராவது ஒடுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அது வந்து தமிழ், அது எல்லாருடைய மதம்ங்கிறது எல்லாருக்கும் போது தானே. இஸ்லாமியர்கள் இருக்காங்க இன்னைக்கு இலங்கையில, அவங்க மொழியால தமிழர்கள் தானே, தாய்மொழி தமிழ் தானே, அவங்க பின்பற்றக்கூடிய மார்க்கம் தானே இஸ்லாம். அதனால அது அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா நிச்சயமாக ஐயா, திரு ராஜேந்திரன் அவர்கள் இப்போ இலங்கையில் எடுத்துக்கொண்டார், இப்ப அங்கங்கே நடக்கின்ற இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்க்கும்போது தேரர்கள் சிலர் பேசுவார்கள், பெரும்பாலும் பேசுவார்கள், இது வந்து புத்த பெருமானுக்குரிய நாடு, பௌத்தர்களுக்குரிய நாடு, புத்த பெருமான் இந்த நாட்டிற்கு வந்ததை போன்றுதான் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன உண்மையாகவே புத்த பெருமான் இலங்கைக்கு வந்தாரா? புத்த பெருமான் காஞ்சிபுரத்துக்கே வரலங்கிற மாதிரி தகவல் இருக்கு. கடவுள் எங்கும் இருப்பார், அவ்வளவுதான். புத்தரை வந்து நம்ம கடவுளோட பிரதிநிதியா பாக்குறோம். அவர் ஒரு மறுமலர்ச்சி இயக்கத்தை உருவாக்கினவர். எதெல்லாம் கடவுள்னு சொல்றாங்களோ தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டவர், ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர். அவர் வந்து மக்களை துண்டாடக்கூடாது, வேறுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மதத்தின் பெயரால அதை பின்பற்றக்கூடியவங்க தவறா சொல்றாங்க. அதாவது
ஏற்கனவே இப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டு தான் இங்கே முக்கியமாக எடுத்துக்கணும். அசோகர் காலத்தில் தான் ஒரு தூதுக்குழு புத்த மதத்தை பரப்புவதற்காக தென்னகம் நோக்கி வருகிறது. அப்படி வந்த தூதுக்குழு தான் இலங்கைக்கு வருகிறது. அப்போ ஏற்கனவே அங்கே இருந்தவங்க யாரு? தமிழர்கள் தானே இருந்திருக்காங்க. அவங்க வந்து தமிழ் கடவுள்களை வழிபட்டவர்கள் தானே இருந்திருக்காங்க. பிற்காலத்தில் காலப்போக்கில் மதம் வந்து யார் வேணாலும் மாறிக்கலாம் இல்லையா? அதில் என்ன, இந்த நான் வந்து எந்த மதத்தை தழுவலாம், நீங்களும் எந்த மதத்தை தழுவலாம், அதை யாரும் மறுக்கக்கூடாதுல்ல. அப்படி தழுவியவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக போயிருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஏன் அவங்களுக்கு இது மேலே ஒரு வெறுப்பு வருதுங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். இலங்கைங்கிறது நம்மளை பொறுத்தவரையில் ஒரு சங்ககாலம் அந்த மாதிரி ஆழிப்பேரலை காலத்துக்கு பிறகு அது ஒரு தனி நாடாகத்தான் இருக்கிறது. இந்த மகிந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சங்கபோதி வம்சம் இந்த மாதிரி பல வம்சத்தை சேர்ந்தவர்கள் அங்கே ஆட்சியாளர்களாக இருந்தால் கூட பெரும்பாலான காலகட்டங்கள் அந்த நாடுகளை வென்று தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் இல்லையா? இதை ரொம்ப யோசிக்கணும் நீங்கள். சோழர்களாகட்டும் பாண்டியர்களாகட்டும், அதுவும் சோழர்கள்னால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வேப்பங்காயாக கசக்கும். அதனால தான் புளியை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டுது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், வேற எந்த அடையாளத்திலும் சொல்லலை. அவங்களுக்கு சோழர்களோட கொடி வந்து புலிக்கொடி தானே, அதனால புளியை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம தமிழர்கள் உலகத்தில் பல நாடுகள் இருக்காங்க. போனோன்னே என்ன பண்ணுவாங்க? அவங்க குலதெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க, முருகனுக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க. இதானே நடக்கும்? இல்லை, பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க, அவங்கவுங்க கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க, அம்மனு கட்டுவாங்க, இப்படித்தான். அது போல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சோழர்களுக்கு ஆட்சி ஆளும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க முழுக்க முழுக்க சிவன் கோயிலாக கட்டிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க புத்த மதத்துக்கு அவங்களோட வழிபாட்டு தலங்களுக்கு எந்த இடையூறுமே பண்ணலை. இவங்களுக்கு ஒரு அரசியலை கையில் எடுக்கணுங்கிறதுனால புத்தத்துக்கு புத்த மதத்தையும் சிங்களர்கள் ஒன்று, தமிழர்கள்னா அவங்களுக்கும் சைவத்துக்கு தான் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரித்தாளன் சூழ்ச்சியை உண்டு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது கிடையவே கிடையாது. அவங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக வந்து எடுக்கிறாங்க. ஒரு நாட்டோட மக்கள் தேசிய இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலாந்து இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யாரு, இங்கிலாந்துக்காரங்க, பிரான்ஸ்காரங்க, இந்த மாதிரி பல நாடுகளில் குடியேறினவங்க தாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது எல்லாமே அவங்க நாட்டு மக்கள் தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுகிறது. இவர்களுக்கு வந்து அந்த ஜனநாயக மனப்பான்மையான ரீதி இன்னும் வரலாதனால அவங்களுடைய அரசியல் சூழலுக்காக, தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லா நாக்கும் இன்னும் சொல்ல போனால் இலங்கை இன்னும் வலிமையால இருக்கும். எல்லாரையும் சேர்த்து அனைத்து பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லாதனால அரசியல் சூழ்ச்சிகளை இப்படி பார்க்குறாங்க. நிச்சயமாக இதையும் தாண்டி, இந்த இப்ப நீங்க சொன்ன அத்தனை பதிலையும் தாண்டி ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு சொன்னா, தமிழர்கள் என்றாலே சைவர்கள், சிங்களவர்கள் என்றாலே பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள், பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள். இவ்வாறான ஒரு கருத்து வேறுறியதுக்கான காரணம் என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா, இது மத ரீதியான அரசியல். இப்ப எப்படி வந்து இந்த புத்த மதம் தான் உயர்ந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில வந்து எப்படி நம்ம சைவம் வைணவ மதம் அங்க பெரிய கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்து மதத்தை சைவம்னாலே இன்னைக்கு இந்து மதம் அப்படின்னு ஆகிப்போச்சு. தமிழ் இங்கே இந்தியாவில் தோன்றக்கூடிய 6 மதங்களோட தொகுப்பு தான் இந்து மதம். சைவம், வைணவம், சாக்கியம், சௌரம், இந்த மாதிரி ஒரு 6 மதங்கள், கானபத்தியம், இப்படி வரும் 6 மதங்களோட இதுதான். இப்போ கலப்பிரர் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, புத்த மதமும் ஜைன மதமும் கலப்பிரர் காலம் வரைக்கும் மிகச் செல்வாக்கு பெற்று விளங்கியிருக்கு தமிழகத்தில். அப்போ எந்த அளவுக்கு கோயில்கள் இருந்தது என்னெல்லாம் தெரியாது. பல்லவர் காலத்தோட தொடக்கத்துல தான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இந்த மாதிரியான ஒரு பக்தி இயக்கம் ஆரம்பிக்குது. அந்த ஆரம்பத்தை தொடக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில்களும் திருமால் கோயில்களும் ஒரே கோயில் தான் இருக்குது, தனித்தனி கோயில்கள் கிடையாது. அப்போ ஜைனத்தையும் புத்த மதத்தையும் வீழ்த்துவதற்காக இங்கே பக்தி இயக்கத்தில் தோன்றக்கூடிய வலிமை சமணர்களையும் புத்தர்களையும் தமிழகத்தில் கழுமரத்தில் ஏற்றுறது, அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறது, கோயில்களெல்லாம் வந்து சேதப்படுத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்கே சைவமும் வைணவமும் அந்த பிற்காலத்தில் ரொம்ப தழைத்தோங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னாச்சுன்னா, தமிழர்கள் எல்லாமே வந்து வேற வழி இல்லை, எந்த மதத்தை பின்பற்றினா கூட பரவாயில்ல, அவன் சைவத்துக்கோ வைணவத்துக்கோ மாற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி எல்லாரும் இங்கே சைவர்களாகவும் வைணவர்களாகவும் மாறிட்டாங்க. எல்லாத்தையும் மீறி இன்னமும் ஜைனர்களாகவும் புத்தர்களாகவும் இருக்கிறவங்க இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. இங்கெல்லாம் சொல்லுவோம் நயினார்கள் அப்படிங்கிற பேர்லலாம் இன்னும் இருக்காங்க, சமணர்கள் தான் இருக்காங்க, அவங்க அடிப்படையில் தமிழர்கள் தான். அந்த வழிபாட்டு முறைகள் மாறி போச்சு. இங்கே எப்படி நடந்ததோ இங்கே வந்து அங்கே வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது தலைகீழ நடக்குது. தமிழர்கள் அத்தனை பேரும் சைவர்கள்லாம் கிடையாது. 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சைவம்ங்கிறது வந்து இங்கே தலையெடுக்க ஆரம்பிக்குது தமிழகத்திலே. இதோட தாக்கம் தான் அங்கே சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாமே அங்கே படையெடுத்து வரும்போது அங்கிருந்த தமிழர்கள் அத்தனையும் சைவத்தையும் வந்து அதிகமாக பின்பற்றப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால், 1860 வாக்குகளில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில்
அவங்க கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கான சில முயற்சிகள் அதிகமாக எடுத்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிலுவை போர்கள் அந்த போர்கள் காலமாக பாதிக்கப்பட்டதுனால கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களும் தங்களோட மதத்தை வந்து வலிமையாக பரப்ப ஆரம்பித்தாங்க. அப்போ இங்கே தமிழர்கள் வந்து மொழியால் ஒன்றுபடுத்தாமல் சைவம், சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற முறையில் வந்து பின்பற்றப்பட்டு ஆரம்பித்தது. இதோட தொடக்கம் வந்து 1860 ஆறுமுக நாவலரை மேற்கொண்ட ஒரு முக்கியமான இயக்கம் தான் அந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது. இதை வந்து தமிழர்கள், பெரும்பாலான தமிழர்கள் பின்பற்றப்பட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பின்பற்றப்படாத தமிழர்கள் தீண்டத்தகாதவர்களாகவும் ஒதுக்கப்பட்டார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து வர சூழ்நிலை. இலங்கையில் இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குது. அதனால தமிழர்கள் அத்தனை பேரும் சைவர்கள் அல்ல. மொழியால் அவர்கள் தமிழர்கள் தானே தவிர அவங்க மதத்தை எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். இதில் சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்களாக இருப்பதாலும், அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களாக இருப்பதாலும், தொழில்துறை ரீதியாக வளர்ச்சி பெற்றிருப்பதாலும், இந்த சைவத்தை பின்பற்றாத தமிழர்கள்லாம் ஏதோ குறைவான சாதி அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. அந்த தவறு, அந்த தவறு தான் இன்னைக்கு தமிழர்களை வந்து மொழியின் அடிப்படையில், தாய்மொழி அடிப்படையில் ஒன்றுபட விடாமல். நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு சிங்களர்களை பொறுத்த வரைக்கும் கண்டி சிங்களர்கள், கரையோர சிங்களர்கள்ங்கிறதான் ரெண்டே ரெண்டு பிரிவு தானே. அவங்க இன்னைக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்களா இல்லையா? சிறிமாவோ பண்டாரநாயக்கா கரையோர சிங்களர், SWRD பங்காரநாயக்கா கண்டி சிங்களவர். அவங்கக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டு திருமணம் பண்ணிட்டு இன்னைக்கு சிங்களர்கள் அவ்வளவுதான், பௌத்தர்கள் அப்படிதான், ஒரே மொழி தான். ஆனா தமிழர்களால இன்னைக்கு ஒன்று சேர முடியாம போனதுக்கு காரணமே மதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை அவங்களுடைய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையை நம்ம வந்து விட முடியாது. அதனால விட்டுட்டு மொழியின் அடிப்படையில தமிழர்கள் ஒன்று திரண்டா சாதிக்கலாம். யூதர்கள் சாதிக்கலையா? எத்தனையோ நாடுகள், எத்தனையோ வருடங்கள் வந்து நாடுகளை இழந்துட்டு இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே அவங்க கட்டுப்படுத்திட்டு இருக்காங்கள. அதனால அதனால கண்டிப்பா உண்டு. தமிழர்கள் எத்தனை பேரும் சைவர்கள்னு எடுக்கவே கூடாது. நீங்க எந்த மதத்தை பின்பற்றுங்கிறது நீங்க தான் முடிவெடுக்கணும். ஆனா பிறப்பால நம்ம வந்து தாய்மொழி அடிப்படையில நாம் அனைவரும் தமிழர்கள் தான், அப்படிதான் நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஒற்றுமை தமிழர்கள் மத்தியில வரணும்.